கூட்டுல இருந்து பாம்பு வருமா? வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஒரு த்ரில்லிங்கான வீடியோ நீங்க பார்க்க போறீங்க. பாம்பு புற்றுல இருந்து பாம்பு வருமா? பாம்பு மட்டுமா வரும்? விச தேளு வரும், விச பூரானும் வரும், பள்ளி வரும், கட்டெரும்பு வரும், கரையானும் வரும், ஈசனும் வரும். அப்படியே எங்க பின்னாடி பாத்தீங்கன்னா பேயும் வரும். அந்த அளவுக்கு கருகும்னு இருட்டா இருக்குது பாருங்க, எவ்வளவு இருட்டா இருக்குதுன்னு. நாங்க பெட்டதமன் மலை அடிவாரத்துல இருக்கோம். இசை பிடிக்கிறதுக்காக இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். காத்து வேற ரொம்ப பலமா இருக்குது, பேயோட வேலையா இருக்கு, பேயோட வேலையா இருக்கு. பாம்பு வரதா இல்ல ஈசல் மட்டும் வரதான்னு பார்க்கலாம். வாங்க நண்பர்களே, சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. சரி வாங்க, ஈசல் பிடிக்க போகலாம். வாங்க போலாம். இன்னைக்கு நம்ம இந்த புத்துல தான் ஈசல் பிடிக்க போறோம். காத்தடிச்சா ஈசல் பிடிக்க முடியாது. அந்த காத்து மறைக்கிறதுக்காக நம்ம குச்சி நெட்டி தார்பாய் போட்டுறலாம் மேல. இந்த குச்சி ஊனி நம்ம தார்பாய் போட்டு மூடிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி காத்து போகாத அளவுக்கு தார்பாய் போட்டு மூடிக்கணும். இங்க பாருங்க, புத்து பாருங்க, எவ்வளவு காத்தே இல்லாம அப்படியே அமைதியா இருக்கு பாருங்க. கொஞ்சம் கூட காத்து வரல. பாருங்க, இந்த மாதிரி லைட் வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இதான் ஈசு மருந்து. இப்போ நம்ம ஈசு பிடிக்கிறதுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம இதில் கொட்டி லைட்டாக ஊதி விடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல வகையான வேர்கள் கலந்துருக்குது. இப்போ நம்ம இதை ஊதிக்கலாம். கொஞ்சமாக கொட்டிட்டு, இந்த மாதிரி கொஞ்சமாக கொட்டிட்டு நம்ம ஊதி விட்டுக்கலாம். இப்போ புத்தோட எல்லா பக்கமும் ஊதி விடணும். அது அந்த எட்டுறது இல்லையில. இப்போ நம்ம மருந்து ஊதி விட்டோம். இன்னும் எத்தனை நேரம் கழிச்சு ஈசல் வரும்னு தெரியாது. புத்து பக்கத்தால் அமைதியாக உட்காந்துருக்கோம்னு பேசக்கூடாது. நாங்கள் அமைதியாக உட்காந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம், எவ்வளோ நேரம் கழிச்சு வருதுன்னு பார்க்கலாம். வெளியில் காற்று பலம் அடிக்குது, ஆனால் உள்ள காற்றே இல்லை. தார்பாய் ஆசிரியர் சவுண்டு மட்டும்தான் கேட்குது. பாருங்க, கற்பாம்பூச்சியெல்லாம் வந்துருச்சு. ஈசல் வருதா இல்லையே, ஃபர்ஸ்ட் கற்பாம்பூச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்க, விசப்பள்ளியெல்லாம் வந்துருச்சு. கட்டெரும்பு வந்துருச்சு. கட்டெரும்பு வந்தாச்சு, பள்ளி வந்தாச்சு, கற்பாம்பூச்சி வந்துருச்சு, கரையாந்தா வரல. வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். கற்பாம்பூச்சி பாருங்க நீ, அங்க தெரியுதுங்களா? அது திரும்பி பார்க்குது. பாருங்க, இதான் ஈசல் வரக்கூடிய வறுவு. இதுல இருந்து நம்ம ஈசல் பிடிக்க வரும்போது நம்ம ஈசல் பிடிக்க போறோம்.
இந்த கரையன் போய் ஒவ்வொரு கரையனாக சொல்லி 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 இந்த புத்து பூரா கரையனாக வரும். இருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்பவே பாருங்க எவ்வளோ எவ்வளோ வந்துருச்சுன்னு. ஈசல் வந்துட்டு போகுது உள்ளீங்களா, பார்த்துட்டு போகுது பாருங்க. ஈசல் வெளியே வந்துட்டு வந்துட்டு உள்ளே போகுது. கரையன் சோல்ஜர் இதுதான் போய் எல்லா சோல்ஜரையும் ரெடியாக இருங்க, நம்ம ஈசில் வழி அனுப்போன்னு நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஈசல் வந்துருச்சு பாருங்க, இங்கே பாருங்க ஒரு ஈசல் வந்திருக்குது, ரெக்க விரிச்சிட்டு வந்தாச்சு. வந்துருச்சு ஈசல், வர ஆரம்பிச்சிருச்சு ஈசல் வந்துருச்சு. இந்த லைட்டுக்கு அப்படியே வந்துடும், ஒவ்வொரு ஈசலாக வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி பாருங்க ஈசல் நிறைய வரக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி புத்தே பூரா இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கோம். பாருங்க புத்துலேருந்து ஈசல் வரக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உள்ள போய் ஈசல் பிடிச்சிடலாம். உள்ள போய் ஃபஸ்ட் தார் பை மூடிக்கலாம், அப்புறமா ஈசல் பிடிக்கலாம். தார் பை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்போ தான் காற்று அடிச்சா ஈசல் போயிங்கி பறக்க. நீ பாருங்க எவ்வளோ ஈசல் வந்துருச்சுன்னு லைட்டு வச்சதுக்கு. பாருங்க நிறைய வரக்க ஆரம்பிச்சிச்சு ஈசல். கரப்பாம்பூச்சி எல்லாம் சாப்பிடுது. ஈசல் தூக்கிட்டு போகுது பாருங்க, அங்கே வரு அண்ணி எப்படி தூக்கிட்டு போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து முதல் நாளாக தூக்கிட்டு போயிட்டு இருக்குது. கரப்பாம்பூச்சி கரப்பாம்பூச்சி குழி குழியே போயிருச்சு. ஒன்னெல்லாம் பத்திலையா, குழியிலே போய் எல்லாமே சாப்பிட்றலான்னு போயிட்டு இருக்கு. நீ பாருங்க பள்ளி வருங்க, ஈசல பிடிச்சிட்டு ஓடுது உள்ள போயிருச்சு. அது எப்படி இருந்தாலும் நிறைய நிறைய தாங்க இதாகும். இங்க பாருங்க எங்க அண்ணியே கரையை பிடிச்சு கடிக்குது. இங்க பாருங்க எப்படி கடிச்சு, ஈசல எல்லாம் கடிக்காதுங்கன்னே அது பாதுகாவது. அப்படிதான் அப்படியே வரவே மாட்டேங்குதுல, கடிச்சுங்க அப்படியே இழுச்சு பிடிச்சுக்கு. பாருங்க இதுக்கு பேர் தான் ஈசக்கொட்டை. இந்த தோலை இப்படி எடுத்துட்டு தோலை நீக்கிட்டு அந்த ஓட்டை வச்சு நம்ம தேய்ச்சி ஊதி விடணும். பாருங்க ஓட்டை வச்சு இந்த ஓட்டில் ஓட்டில் உரைக்கணும், நல்லா உரைக்கணும். போதுங்க இப்போ ஊதி விட்டுறலாம். பாருங்க எவ்வளவு கரையன் வந்துச்சு, அந்த அளவுக்கு ஈசலும் வந்துருச்சு. ஆமா கரையன் போய் சொல்லிக்குது, கரையன் போய் சொல்லிருக்குது. எல்லா ஈசல எல்லா ஈசல் வாங்க, உங்களோட நேரம் முடிஞ்சிருச்சு, நீங்க போய் வெளியே சுத்தி பாருங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஈசலுக்கு ஆயுட்காலம் ஒரு நாள் தான். வெளியில வந்தாவே முடிஞ்சு. எங்க அண்ணி கடி வாங்கிட்டு இருக்கீங்களா, வாங்குங்க வாங்குங்க பக்கத்துல கண்டுக்கிறீங்களா, பிடிச்சி பிடிச்சி கிடைக்குதா எங்க அண்ணிய. கொஞ்சம் ஜாக்கிரதையா கொண்டிருக்கோன்னு பாருங்க.
வழி தாங்க முடியாதுங்க நீ இது கடிச்சா அடிங்க அடிங்க பாருங்க செந்தேலு புளி நிறைய போதும் போய் கொடையிட்டு வரேங்க நீ குடத்துல போடணும் அண்ணி ஊதியாச்சு வஞ்சு உரைக்கலையே பாதி இங்க பாருங்க குழி நிறைஞ்சிருச்சு இப்ப நம்ம அதை குடத்துல எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க குடத்துல எடுத்து போட்டுக்கலாம் குடத்துல எதுக்கு நம்ம போறோம்னா அது பறந்து வெளிய போகாம இருக்கிறதுக்காக ஆமா இங்க பாருங்க கரையன் எப்படி கடிக்குதுன்னு எடுக்க எடுக்க அச்சிய பாத்திர மாதிரி வந்துட்டே இருக்குது பாருங்க கரையும் வேற கடிக்கிட்டு ஆமாமா அது கடிச்சிட்டதும் இருக்கு அது விடுறதே இல்லை கடிக்கிட்டு நீ நிறையிட்டேன் அப்புறம் எடுத்து கொடுக்கலாம் வர வேண்டாம் உட்காந்தாதான் கடிக்குதுமா நல்ல குறையாத ஈசல் எவ்வளோ ஈசல் பாருங்க கரையான் இல்லை பாருங்க எவ்வளோ ஆயிடுச்சுன்னு ஓடிக்கிறதுனக்குள்ள தான் இருக்கும் பாருங்க கரையானே எவ்வளோ அதிகமாயிடுச்சு அப்படியே பார்க்கும்போது நோண்டு இருந்துச்சு வர 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 அப்படியே பெருகிருச்சு கரப்பம் பிடிச்சி வரப்பா ஈஸி பிடிக்கிறதுக்கு பிடிக்க முடியல ஓடுது கரையன் பாரு எத்தா சோடு போதும் எத்தா சோடு கோசா கூட திருச்சி போட்டு அப்படின்ற வாயிலையும் போட்டுப்பா இப்ப நான் குடத்துல
தகரத்துக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கு போச்சு. சின்ன வயசுல எங்க அப்பா கூட ஈசல் பிடிக்கிறதுக்கு போவேன். அப்ப எங்க அப்பா எடுத்து சாப்பிட்டு காட்டுவாரு, என்னைய சாப்பிட வைப்பாரு. இப்ப நான் இதை சாப்பிட போறேன் பாருங்க. இது கடிக்கும், கடி வாங்கிட்டு சாப்பிடல நம்ம சாப்பிட்டு பழக. படிக்குது, டிஸ்கவரியில வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. படிக்குதே, நீங்க கடிச்சு வந்து முதல்ல உணவா இருந்துச்சு. இதுதான் அதிகமா இந்த சீசன் வரும்போது ஆடி ஆவணி புரட்டாசி மாசங்கள்ல இது வந்து போக்கு போகும் சொல்லுவாங்க. அந்த சீசன்ல கிராமப்புறங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு இதுதான் உணவா இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் மறந்துட்டாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்து போடுறது கொஞ்சம் வந்துச்சு, இப்ப ரெண்டாவது டைம் நிறைஞ்சிருச்சு, எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. குழிக்குள்ள பாக்கும்போது கம்மியா கம்மியா இருக்கு. இங்க பாருங்க குளத்துக்குள்ள போட்டதுக்கப்புறம் பாருங்க, குளத்துக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குடமே நிறைஞ்சிரும். ஈசல் வரதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிக்குது. ஈசல் அவ்வளவுதான் நடக்குது நம்மளுக்கு. கொஞ்சம் இதாகட்டுங்கண்ணா, எல்லாத்தையும் எடுத்து போட்டலாம். ம், எல்லாம் கரையும் கடிக்குது. கடிக்கிட்டு இப்போ எதுக்கு என்னை போட்டு அமுக்குற? அம்மா வலிக்குது நீ. கரையும் பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு. ஈசல் கம்மியாச்சு, கரையன் அதிகமாக புத்திர தெரியுது. பார்க்கும்போது எப்படி இந்த இடம் எப்படி ஆயிடுச்சு. கரைய மேலெல்லாம் ஊறுதுங்க அண்ணி. அண்ணி நான் தானே கடி வாங்கிட்டு, நீ வாங்கு. நான் எவ்வளவு கடி வாங்கிட்டேன், நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கடி பிடிச்சோன்னா அப்படியே பிடிச்சிருச்சு. அண்ணி இங்க இருந்து எடுக்கிறதுல அத்தனையுமே கடிக்குதுங்க அண்ணி. இவ்வளவு இருக்கு சொல்லு. சித்தப்பா கூப்பிட்டு எப்படி கடிக்க திரும்ப சுருக்குங்குது. நைட்டு 1:30 வந்து எடுத்துக்கிறோம். ஆமாம், 1:30. நம்ம எத்தனை 11 வந்துட்டோம். 11 வந்தது இல்லை. நீ இனி கொஞ்சம் தான் சொல்லுங்க, நீ எடுத்தோம்னா முடிஞ்சு. இறப்பா கரையன் கரையன் பிடிச்சிருச்சு. பார்த்து 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 அணி, அந்த லைட் தொடாதீங்க நீங்க கொஞ்ச நேரம். லைட் கொஞ்சம் அந்த பக்கம் எடுத்து வைங்க. கொஞ்சம் தொட்ட பார்த்து காலையெல்லாம் முடிச்சிருச்சு. போயிடுச்சு, இங்கே போயிடுச்சு. இப்படி கரையானு கடிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதெல்லாம் ஒரு புது அனுபவம் தாங்க. நீ
இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம், இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை. ஈசல் பிடிச்சி முடிச்சாச்சு, நாங்கள் பாம்பு வரு யானையெல்லாம் வருன்னு பார்த்தோம், கடைசியில் பார்த்தா ஈசல் மட்டும்தான் பிடிச்சோம், அப்புறம் விச பள்ளி கரப்பாம்பூச்சி செந்தேல் வந்துருந்துச்சு, இது இருந்துச்சு, சுற்றி கருகும்முன்னு இருக்குது, எங்களுக்கு ஒரு ஒரு திகிலான அனுபவமாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஞாபகமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரே ஒரு கழுதாங்க, நான் இது எடுத்து போடுறேன், எடுத்து போடும்போது கையை பிடிச்சி மொய் 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 கிடைக்கிறது.